நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பணம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்றாதான் இருக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு பணம் தான் தேவையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சரியான முறையில் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளோட பணத்தை செலவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை சேமிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்மளோட பணத்தை எப்படி சரியான முறையில் மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு 12 இம்பார்ட்டன்ட் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கிரியேட் எ பட்ஜெட். பேசிக்காக பட்ஜெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வருமானமும் மற்றும் நீங்கள் செய்கிற செலவுகளை தான் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் மந்த்லி பட்ஜெட் கிரியேட் பண்ணுறது மூலமாக உங்களோட பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணி செலவு பண்ணுறதுக்கும் அதை சேமிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சேலரி வந்த உடனே அந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை முதல்ல போட்டு வச்சுருங்க. அந்த மாதத்துக்கான அத்தியாவசிய செலவுகள் என்ன, நமக்கு தேவையான செலவுகள் என்னென்னு ஒரு பிளான் போட்டு அதுபடி நீங்கள் உங்களோட பணத்தை செலவு பண்ணுறப்போ அது உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைக்க உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். அதோட முக்கியம் உங்களோட தேவைக்கு மட்டும் செலவு பண்றது மூலமா உங்களால நிறைய பணத்தை சேமிக்க முடியும். நம்பர் 2, சேவ் ஃபார் எமர்ஜென்சிஸ். உங்களுக்கு வர எதிர்பாராத மெடிக்கல் பில்ஸ் அல்லது திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு பகுதியை எடுத்து வைங்க. இப்போ ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா நம்ம சர்வைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். சப்போஸ் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்களோட ஜாப் போனாலும் ஒரு 4 to 6 months சேலரி இல்லைனாலும் நீங்கள் சர்வைவ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கணும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்பர் 3, பே ஆஃப் ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு அல்லது அதிக இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அதை முதல்ல பே பண்ணி சீக்கிரமா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட் எல்லாம் முதலேயே பே பண்றதுனால நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கம்மியாகும். அதன் மூலமா நீங்க நிறைய பணத்தை மிச்சம் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு பில்ஸ், ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டெப்ட்ஸ் அண்ட் நீங்க ஏதாவது லாங் டென்யூர் உள்ள லோன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரீபே பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். நீங்க டெய்லி செலவு பண்றதுல கண்டிப்பா தேவையில்லாத செலவுகள்னு நிறைய இருக்கும். லைக் நீங்க அன்வான்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்னு சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணாம இருக்கலாம். நீங்க எங்கேயாவது வெளியே போறப்போ அடிக்கடி அன்வான்டா வெளியே சாப்பிடுறது, டெய்லி கடையில 4 to 5 times டீ குடிக்கிறதுன்னு உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் நீங்க செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி செலவுகளை நீங்க கம்மி பண்ணாலே உங்களால உங்களோட அன்னெசரியான செலவுகளை தவிர்த்து உங்களோட பணத்தை அதிகமா சேமிக்க முடியும். நம்பர் 5, ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது மூலமா சிறிதளவான பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். அந்த பணத்தை முடிஞ்சா எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதன் மூலமா உங்களால் சில வருடங்களில் டீசெண்டான அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். நம்பர் 6, இன்வெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். நீங்க சேவ் பண்ற பணத்தை வெறுமனே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டுமே இல்லாம போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் போலவே ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரிப்டோன்னு ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றப்போ சில வருடங்கள்லயே உங்களோட பணம் டபுள் ட்ரிபிள்னு உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி லேர்ன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு நீங்க நினைக்காத அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அந்த மணியை உங்களோட ஃபியூச்சருக்காக சேமிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 7, டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரே பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட பணத்தை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், ஆர்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட்னு டிஃப்ரெண்ட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல லாஸ் ஆனால் கூட மற்ற பிளாட்ஃபார்மில் அதை விட அதிகமாக மணியை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்பவும் உங்களோட மணியை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 8, ஸ்டே டிசிப்ளின்டு. நீங்கள் எப்போவும் டிசிப்ளினா உங்களோட அமௌண்ட்டை சரியான முறையில் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க. உங்களுக்கான பட்ஜெட்டை ரெடி பண்ணி ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் பிளானை போட்டு தேவையில்லாத செலவுகள் எதுவும் இல்லாமல் டிசிப்ளினாக உங்களோட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணுறப்போ உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். நம்பர் 9, லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். என்னைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணுனா கண்டிப்பாக நீங்கள் கடனில் போய் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு தேவையே இல்லாமல் என்னைக்கும் கடன் வாங்கிடாதீங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறதுன்னு நம்மளை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களால் திரும்பி அந்த லோனை கட்ட முடியும்னு தெரிஞ்சால் மட்டும், அது உங்களுக்கு அவசியமாக தேவைனா மட்டும் கடன் வாங்குங்க. என்னைக்கும் உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு உங்களோட லைஃப்பை வாழ பழகுங்க. உங்களோட தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கினா நிச்சயமாக
அது ஒரு ராங்கான டிசிஷனாக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. நம்பர் 10, பிளான் ஃபார் ரிட்டையர்மெண்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்களை ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தேவைப்படுற பணத்தை இப்போல இருந்தே சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களால் உங்களோட ஃபியூச்சரை நல்லா பெட்டராகவும் ஹாப்பியாகவும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இப்போது இருந்தே பிளான் பண்ணி அதுக்கான பணத்தை சேவ் பண்ணுங்க. நம்பர் 11, கெட் இன்சூரன்ஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். ஸோ முதல்ல நீங்கள் உங்களையும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பிளான் போடுங்க. நம்ம லைஃப்பில் யாருக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். லைஃப் இஸ் அன்சர்டைன். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் பிளான் போட்டு வைக்கிறது மூலமாக ஒரு லைஃப் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கான பணத்தையும் உங்கள் மந்த்லி இன்கம்லேருந்து எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 12, சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். உங்களுக்கு மணியை பற்றின அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க உங்களை கைட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சருக்கான அனைத்து மணி சேஃப்டி மெஷர்ஸையும் பண்ணி கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அதர் மணி மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி டவுட் இருந்தாலும் எல்லாமே அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 12 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் உங்களோட மணியை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். நம்மளோட வாழ்க்கையில் மணிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று. ஸோ அதை நீங்கள் கரெக்டான முறையில் செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா உங்களை மாதிரி நிறையா பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.